பார்க்கும்போது டில்லரோட பரவாயில்லைங்க, ஸ்பீடு நல்லா இருக்குங்க. டில்லர் வந்து ஒரு ஒரு ஏக்கரா வந்து ஒரு ஓட்ட ஓட்டுறக்கு 4 மணி நேரம் ஆகுதுங்க, இது ஒரு 3 மணி நேரம் ஆகுதுங்க. ஏன் வந்து ஸ்டேரிங் கொடுக்கல ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டேரிங் விட உங்களுக்கு கொஞ்சம் திருப்புற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வண்டியோட ரேட் என்ன வருதுன்னா, இப்போ இதுக்கு வந்து மானியம் ஏதாச்சும் இருக்குங்களா? அது மானி இல்லைங்க, இப்போ தான் லான்ச் ஆகினால மானி எதுவுமே இல்லைங்க. நாங்கள் வந்து நம்மளது பார்த்தீங்கன்னா சுராஜ் சாரல் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குங்க நம்ம ஷோரூமுங்க. இப்போ வந்து இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க கோடுன்னு சொல்லிட்டுங்க. சுராஜ்லேருந்து பவர் டில்லருக்கு அடுத்த வருஷம்னு சொல்லாது, பவர் டில்லராக இருந்தால் பின்னாடி ஒரு ஆள் ஓடிட்டே இருக்கணுங்க. இது வந்து நம்ம ஓட தேவையில்லை, சீட் கொடுத்துட்றாங்க, எல்லாம் ஆல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 12 HP எக்ஸாக்டாக சொன்னால் 11.5 வருங்க ஹெச்பிங்க. இது வந்து ஏன் வந்து ஸ்டேரிங் கொடுக்கல ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டேரிங் விட உங்களுக்கு கொஞ்சம் திருப்புற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வண்டி மூவ் பண்ணுறப்போ. இது கிளச்சு பிரேக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலில் பவர் போடுற மாதிரி இருக்கும். ஏன் கையில் கொடுக்கலைன்னா கையில் கொடுத்தா வந்து உங்களுக்கு இது பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு கை வலிக்கும், அதனால் உங்களுக்கு காலில் கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க, இது வந்து லெஃப்ட் சைட் பிரேக், இது வந்து ரைட் சைட் பிரேக்குங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து டிராக்டரில் வந்து நம்ம லெஃப்ட் சைட் பிரேக் அடிச்சு தான் திருப்புவோம், அதே மாதிரி இதையோ திருப்பிக்கலாங்க. காட்லியெல்லாம் திருப்புற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடு பிரேக் கொடுத்துட்டாங்க, இது ஹேண்ட் பிரேக்குங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கீங்காட்டி இதனோட ஹீட் வந்து இங்கே வரும்னு சொல்லிட்டு அது ஒரு சீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னு சொல்லுவாங்க, சேத்துல எங்காவது மாட்டிடுச்சுன்னா பேக் டயர் வந்து ஈவனாக ரொட்டேட் ஆகி வெளியே போகிறக்காக இந்த லாக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹைட்ராலிக்குங்க, கலப்பை ஏற்றிக்கிறதுக்கு ரொட்டவேட்டரை தூக்கிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரேஞ்சு கீருங்க, 1, 2, 3 மொத்த ரேஞ்ச் கீர் 3 தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹை லோ ரிவர்ஸ் வந்துடுங்க, இது வந்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கீர் ஒர்க் ஆகுங்க. இப்போ இந்த வண்டி வந்து இப்போ நம்ம நார்மலாக பவர் வீடர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஆமாங்க, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை வந்து டிராக்டர் மாதிரி? இது வந்து இப்போ நம்ம காலையில் ரெகுலராக வந்து இந்த சோக்கை இப்படி ஆன் பண்ணிட்டு இதை பிடிச்சி இழுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகிக்குங்க. காலையில் ரெகுலராக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 1 டைம் மட்டும். மீ எல்லாம் வந்து இதில் செல்ஃப் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிக்குங்க, பேட்டரி இருக்குது, செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இந்த டயர் பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச் சொல்லுவாங்க, நான் 4.9 வருங்க இந்த டயருங்க. இந்த டயரே வந்து இந்த வண்டிக்கு போதுமானதுங்க, அதே மாதிரி அந்த பக்கம் கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து 6x14 சொல்லிட்டு கொடுப்பாங்க பின்னாடி டயருங்க. இது 2-wheel டிரைவ் தான், 4-wheel டிரைவ் கிடையாதுங்க. எவ்வளோ வந்து லிஃப்ட் பண்ணோம், இது எப்படி வந்து எவ்வளோ வெயிட் வந்து இழுக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோ வரல லிஃப்ட் ஆகுங்க, அதாவது இதை வச்சுட்டு லொட்டவேட்ரு கலப்பையோ இதை வச்சுட்டு லிஃப்ட் ஆகுங்க. டன்னேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் வரலோ இது டெய்லரோட சேர்த்து 1 டன் வரலோ வண்டி இழுக்குங்க. இப்போ நம்ம டெய்லர் கூட இது ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாங்க. பெட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்கன்னா அட்டாச் பண்ணி இழுத்துக்கலாம். இது பம்பு வந்து பின்னாடி தான் வருங்க. கிரவுண்ட் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லிட்டர் வருங்க. இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 100 ml வருங்க. அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு, நீங்கள் வந்து இதை கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் ரெகுலராக. இப்போ உங்களுக்கு ஆயில் பாத் ஏர் ஃபில்ட்ராக இருந்ததுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு ரெகுலராக மாற்றணும், இது அப்படி கிடையாது. நம்ம வந்து இப்போது இதை கழட்டி ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணி போட்டாவே போதும் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப சாஃப்டாக பஞ்ச மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர் தனியாக வந்துடும். அப்புறம் நம்ம எப்போ போல் ஏர் பிடிச்சி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க, பெருசாக எதுவும் மெயின்டெனன்ஸு பண்ண தேவையில்லைங்க. இப்போது நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ புதுசாக வண்டி வாங்கும்போது அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு வரீங்க நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? ஆ, ஃப்ரீ சர்வீஸும் 3 சர்வீஸு கொடுப்போங்க. ஃப்ரீ சர்வீஸ் 3 சர்வீஸ் கொடுப்போம். ஃப்ரீ சர்வீஸ்னால் உங்களுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் வராதுங்க, ஃப்ரீ எல்லா ஆயிலு ஆயில் தான் நாங்கள் மெயினாக மாற்றும், ஆயில் காஸ்ட்டு வருங்க. இப்போது உங்களுக்கு லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பைக்கில் இருக்க மாதிரியே எல்லாம் சுவிட்சு அப்படியே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஹை பீம் லோ பீமு பாஸ் சுவிட்சு, இங்கே இண்டிகேட்டர் சுவிட்சு ஆரன், இங்கே வந்து ஹெட்லைட் சுவிட்சுங்க, இதான் வந்து இண்டிகேட்டருங்க. அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி நைட் நம்ம உழவு ஓட்டுறப்போ லொட்டோட்டர் எப்படி உழவு வருது அப்படின்னு பார்க்குறக்காக இந்த லைட் கொடுப்பாங்க. இன்னொன்று ஒன்று, இது மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுங்கன்னா ஹோண்டாவோட இன்ஜின்ங்க. இது
ஹோண்டா இன்ஜின்னாவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, மைலேஜ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, லைஃப் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது, ஹோண்டாவோட இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது வந்து டீசல் யூஸ் பண்ண முடியாது? ஆ, டீசலை யூஸ் பண்ண முடியாதுங்க, பெட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்குங்க, டூ ஸ்ட்ரோக் இல்லை ஃபோர் ஸ்ட்ரோக். பவர் வீடருக்கும் இதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் வீடர் வந்து ஒரு ஆள் வந்து பின்னாடி எந்நாளும் ஓடிட்டே இருக்கணும், நம்மளுக்கு கால் வலிக்கோ கையால் வலிக்கோ நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணும். இது வந்து அப்படி கிடையாது, கம்ஃபர்ட்டாக உட்காந்து ஓட்டலாம், நம்ம பைக்கு மாதிரி எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டலாம். இன்னொன்று அது வந்து டீசல், இது வந்து பெட்ரோல் வைப்ரேஷன் இருக்காது, அதை விட இன்னும் கொஞ்சம் பவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டார்ப்பு பவர் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது வந்து ரெண்டு வீல் தான் இருக்கும், இது நாலு வீல் கொடுத்துருவாங்க. ஓகே, அதே சைஸ் தான் பேக் வீலும் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் இதைய ரிமூவ் பண்ணிவிட்டு கேஜ் வீலும் போட்டு ஓட்டிக்கலாம். வண்டி வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்சல்னு சொல்லுவாங்க, இதை வந்து இதை கழட்டிட்டு இன்னொரு ஆக்சல் கொடுப்போம், நீங்கள் அதை போட்டிங்கன்னா வண்டியே ஹைட் ஆகிக்கும். இப்போ இது வந்து விவசாய எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்தலாம்? நாம் இது சேத்தளவு போட்டலாம், இது மாதிரி கரும்புக்காட்டில் வந்து களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் பாறு கட்டலாம், அந்த வாய்க்கால் கட்டுன்னு சொல்லுவாங்க அது கட்டலாம், அந்த பவர் டில்லர் செய்கிற எல்லா வேலையும் இதில் செய்யுங்க. ஓகே, இப்போ மினி டிராக்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ அதுக்கும் இதுக்கும் அது செய்கிற வேலையெல்லாம் செய்யுமா? இப்போ வந்து பருத்திலாம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை அழிக்கிறக்காகலாம் வந்து மினி டிராக்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பெரிய டிராக்டர் வச்சு ரோட்டாவீட்டர் வச்சு அழிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த பயன்படுத்தல. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஃபீட்டையோ சொல்லி கொடுப்போங்க நாங்கள். நம்ம நார்மலாக வந்து பெரிய டிராக்டர்லேயே 540 தான் கொடுக்குறாங்க, இதில் வந்து 1000 ஃபீட்டையும். இது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். பவர் பெட்ரோல் இன்ஜின் தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, மெயின்டெனன்ஸ் கம்மிங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 20 மணி நேரத்தில் பண்ணுவீங்க, மீதி எல்லாமே 200 மணி நேரத்தில் இருக்கா தான் சர்வீஸுங்க. ஆயில் வந்து 1.1 வருங்க, அதாவது 1 லிட்டர் 100 ml வருங்க. அந்த ஆயிலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருங்க, மீதி எந்த செலவும் கிடையாதுங்க வண்டியில். நீங்கள் பாட்டுக்கு இதை பண்ணிவிட்டு கிரீஸ் அடித்து ஓட்டினீங்கன்னா போதுங்க. ஓகே, இப்போ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் மாதிரி இருக்குது, ஆனால் இந்த பைக்கு மாதிரி ஹேண்டில்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? இப்போ புதுசாக வாங்குறாங்க அப்படின்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? நம்ம இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம பைக் ஓட்டுற மாதிரி தாங்க, இது பெருசாக எந்த இதுவும் இல்லைங்க. இதில் பைக் ஓட்டுறப்ப இப்படி திருப்புறோம்ல, அதே மாதிரி தான் இதையும் திருப்பணுங்க. அது பைக்கு வந்து நம்ம சிங்கிள் வீலில் திருப்போம், இது டபுள் வீலில் வந்துடுங்க. வண்டி நின்றுக்கிறப்ப திருப்ப முடியாது, வண்டி மூவ் ஆகிறப்ப தான் திருப்ப முடியும். இன்னொன்று இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிரீஸ் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, இந்த கிரீஸ் அடிக்கடிக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரீ ஆகும். ஓகே, ஓகேங்க. இப்போ இது கிளியரன்ஸ்லாம் வந்து இவ்வளோதான் இருக்குங்களா, இல்லை நம்ம இன்னும் வந்து நம்ம ஹைட் பண்ணலாம், அது எக்யூப்மெண்ட்டெல்லாம் இருக்குங்க. இன்னும் வந்து இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து இவ்வளோ ஹைட் ஆகுங்க, பேக் வீலும் வந்து இவ்வளோ ஹைட் ஆகுங்க. அது வந்து இப்போ வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களே விவசாயிகளே பண்ணிக்க முடியுமா? இல்லை அவங்களே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாம் வர தேவையில்ல ஃபீல்டுக்கு, ஃபீல்டில் அவங்களே பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த சின்ன சின்ன செடிக்குள்ளே ஓட்டுவாங்க, அதுக்காக வந்து நம்ம அதை அந்த எக்யூப்மெண்ட் கொடுப்போங்க. ஓகே, இப்போது வண்டியோட ஃபுல் லென்த்து லொட்டவேட்டோட பார்த்தீங்கன்னா 11 வருதுங்க ஃபுல் லென்த்து, இந்த அந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ் வரல 11 வருதுங்க. இந்த எஜ்ஜிலேருந்து கீழேருந்து இந்த எஜ் வரல 3 வருங்க. இப்போ இதில் பின்னாடி வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் மாட்டிக்கலாம், அதே மாதிரி முன்னாடியும் அட்டாச்மெண்ட் மாட்டிக்கிறோம் வாய்ப்பு இருக்காது? ஆ, முன்னாடி வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கலப்பை கொக்கி கலப்பை எல்லாம் கலப்பி போட்டுக்கலாம், ரொட்டோவேட்டர் போட்டுக்கலாம், நீங்கள் மருந்தடிக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் போட்டுக்கலாம், காட்டுக்கு மருந்தடிக்கிறாங்க செடிக்கு மருந்தடிக்கிறாங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் அனைத்து பெரிய வண்டியில் என்ன போகிறீங்களோ இந்த வண்டியில் எல்லாமே போட்டுக்கலாம். முன்னாடி முன்னாடி ஆ அதெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னொன்று வந்து வண்டி அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கலாம், மாற்றிட்டு உங்களுக்கு தட்டை இருக்கிறதோ அல்லது நெல்லாக இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வண்டியிலேயே. இப்போ இது வந்து பவர் வீடர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் செலவு இது குறைவாக இருக்குமா? ஆ, செலவு மெயின்டெனன்ஸ் எல்லாமே கம்மிங்க. நீங்கள் இது சர்வீஸ் வந்து இங்கே நாங்கள் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்போம், இதில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 20 மணி நேரத்தில், செகண்ட் சர்வீஸ் எல்லாம் 200 மணி நேரத்தில், ஒவ்வொரு சர்வீஸு ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் 20 மணி நேரம் பண்ணுங்க, மீதியெல்லாம் 200 சேர்த்திட்டு போயிடுவீங்க. அந்த ஆயிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருங்க, மீதி இந்த எந்த செலவும் கிடையாதுங்க இதில். ஓகே, இப்போ இது எவ்வளோ நேரம் ஓட்டலாம்? இப்போ 1 ஏக்கரா ஓட்டணும்னா எவ்வளோ நேரம் ஓட்டலாம், எவ்வளோ மைலேஜ், ஸோ அந்த டீட்டில் சொல்கிறீங்களா? டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 19 லிட்டருங்க, இது வந்து 2-2.5 வேலை போகுங்க பெட்ரோலுங்க, 1 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் வந்து 2.5 தாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ஜின் ஓட ஓட செட் ஆகிறப்போ 2 வந்துடும், ஒரு 3 சர்வீஸ் 2 சர்வீஸ் பண்ணுற வரலும் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், மீதியெல்லாம் 2 வந்துடுங்க. பேர் வந்து வரதராஜுங்க, ஈரோடு மாவட்டம் தாளவாடிங்க, பணக்கல்லிங்கிற கிராமங்க. இது நாங்கள் ஒரு 20 ஏக்கரை பண்ணிகிட்ருக்குறோங்க, வாழை கரும்பு மஞ்சள்
இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ளெல்லாம் வச்சு உழவு ஓட்டுறதுக்கு வேண்டிய பவர் டில்லர் வச்சு பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கு வந்து இப்போ டிரைவர் சரியாக கிடைக்கிறது இல்லைங்க, இன்னொன்று இல்லை லேட் ஆகுதுங்க, திருப்பும் போது கொஞ்சம்லாம் அடிபடுதுங்க வெள்ளாமையெல்லாம். அதனால வந்து இப்போ இது இந்த சுராஜில் எக்கோன்ட்டு விட்டுருக்காங்க. இப்போ இந்த வண்டி நாங்கள் எடுத்து ஒரு 20 நாள் ஆச்சுங்க. இப்போ ஒரு 10 நாளத்தை ஓட்டிகிட்டு இருக்குறேங்க. ஒரு 10 நாள் மழை பார்க்கும்போது டில்லரோட பரவாயில்லைங்க, ஸ்பீடு நல்லா இருக்குங்க. டில்லர் வந்து ஒரு ஏக்கரா வந்து ஒரு ஓட்டு ஓட்டுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதுங்க, இது ஒரு 3 மணி நேரம் ஆகுது. அப்புறம் இது வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுங்க, கொஞ்சம் ஓட்டர் குடிக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது, உட்காந்து ஓட்டுறதுனால நல்லா இருக்கும். இப்போது நீங்கள் நார்மலாக எப்போ போல தான் சாவி ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கங்க, ஹாஃப் சோக் இழுத்து விட்டுட்டு இந்த ஒயர் பிடிச்சி விட்டிங்கன்னா இப்போ உள்ளதில்லைங்க, ஹாஃப் சோக் உள்ளே போய் பார்த்தோன்னு. இப்போ நான் உங்களுக்கு வண்டி மூவ் பண்ணி காமிக்கிறேன். இது முன்னாடி பின்னாடி போகணும்னா அது எல்லாமே ஆ லோ ஃபஸ்ட்டுங்க. ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட் கியர். லோ செகண்ட். லோ தேடுங்க. இதுவே ஃபஸ்ட்டுங்க. திருப்பறது திருப்பறது எப்படி இருக்குங்க? கம்மிங்க இப்போ பிரேக் அடிச்சு திருப்பி காமிக்கிறேங்க. பிரேக் அடிச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆ நீங்கள் பிரேக் அடித்து திருப்பினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திருப்புற கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா திருப்பிக்கலாங்க. கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக போடணும் பவர். இப்போ இந்த ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து நம்ம டெய்லருக்கு தூக்க டிப்பிங் வந்து நம்ம இங்கே தனியாக நம்ம அட்டாச் பண்ணோங்க. நம்ம தனியாக அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கம்பெனி அட்டாச்மெண்ட் வராதுங்க, நம்ம தனியாக தான் அட்டாச் பண்ணிக்கணும். மெயினாக சாவிலே ஆஃப் பண்ணிக்கலாம். அது நம்ம சோக் எடுத்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா மெயினாக சாவிலே ஆஃப் பண்ணலாம். இதை வந்து நம்ம கை எக்ஸ்ட்ராட்டும் சொல்லுவாங்க. நம்ம காட்டில் ஓட்டுறப்ப நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இன்னும் இங்கே ஆர்பிஎம் இருக்குங்க, 25,000-26,000 ஆர்பிஎம்ல உங்களுக்கு வந்து 1000 பிடிஓ வேலை செய்யுங்க. கோட் சுவராஜ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு இப்போ நீங்கள் சொல்வீங்களா? உங்களை எப்படி வந்து தொடர்பு கொள்வது? நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு முன்னாடியே இருக்க வேளாள் வளையப்பூர்னு சொல்லிட்டுங்க.